ஒரு மனிதன் அவங்களோட வாழ்க்கையில செய்யற சிறந்த செயல் தானம் செய்யறதுதான். அதுலயும் எல்லாராலையும் செய்ய முடிஞ்ச ஒரு மதிப்பு மிக்க தானம் தான் ரத்த தானம். நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகளை ஒரு டைம் மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். ஆனா ஒரு மனிதன் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா செய்யற தானம் தான் ரத்த தானம். மனிதன் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான ஒண்ணு ரத்தம். அப்படிப்பட்ட ரத்தத்துல என்ன இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல பிளட்டை பார்க்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தாலும் ஏன் ஒரு ஒரு மனிதனுக்கும் வேறுபடுது? எத்தனை வகையான பிளட் குரூப்ஸ் இருக்கு? எந்தெந்த பிளட் குரூப்ஸ்காரங்க யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆயிரத்தி 1900 முன்னாடி வரைக்கும் பிளட்டோட வகைகளை யாருமே கண்டுபிடிக்கல. 1901 கார் லான்ஸ்டைனருங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தரோட பிளட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்தா சிலர் நல்லா இருக்காங்க, சிலர் இறந்து போயிடுறாங்க, எதனால் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிறையா பேர்கிட்ட இருந்து பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காரு. 1909 பிளட்டில் ABABO இத்தனை வகையான பிளட் குரூப்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்காக அவருக்கு 1930 நோபல் பிரைஸும் கிடைச்சிருக்கு. அடுத்தது ABO பிளட் குரூப்பை பிரிச்சிருக்காரு. அதை பற்றி ரொம்ப சயின்டிஃபிக் நேம்ஸாக இல்லாமல் சிம்பிளாக பார்க்கலாம். இந்த ரத்த சிவப்பு அணுக்களை வச்சு தான் பிளட் குரூப்ஸை பிரிச்சிருக்காரு. அந்த ரத்த சிவப்பு அணுக்கள் மேலே நிறைய வகையான ஆன்டிஜென்ஸ் இருக்கும். அதுதான் ABOABன்னு பிளட் குரூப்ஸை வகைப்படுத்துது. ஏ ஆன்டிஜென் இருக்கிறவங்க ஏ பிளட் குரூப், பி ஆன்டிஜென் இருக்கிறவங்க பி பிளட் குரூப், ஏபி ஆன்டிஜென் இருக்கிறவங்க ஏபி பிளட் குரூப், ஓ ஆன்டிஜென் இருக்கிறவங்க ஓ பிளட் குரூப். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லாரோடைய ரத்த சிவப்பு அணுக்கள்லேயும் ஹெச் அப்படிங்கிற காமனான ஆன்டிஜென்ட் இருக்கும். அந்த ஹெச் ஆன்டிஜென்ட் தான் ABAB அப்படிங்கிற குரூப்பாக மாறுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ குரூப்பை எடுத்தா ஏ குரூப்பில் ஹெச் ஆன்டிஜென்ட் ஏ ஆன்டிஜென்ட்டாக மாறும். அப்படி மாறுறவங்களை ஏ பிளட் குரூப்புன்னு சொல்லுவாங்க. இவங்க பிளட்டில் ஹெச்சும் இருக்கும் ஏவும் இருக்கும். அடுத்து பி பிளட் குரூப்காரங்க, இவங்களோட பிளட்ல ஹெச் ஆன்டிஜென் பி ஆன்டிஜென்டா மாறும். இவங்களோட பிளட்ல பியும் இருக்கும் ஹெச்சும் இருக்கும். அடுத்து ஏபி பிளட் குரூப், இவங்களோட ஹெச் ஆன்டிஜென் சிலது ஏ ஆன்டிஜென்டாவும் சிலது பி ஆன்டிஜென்டாவும் மாறும். இவங்களோடதுல ABH அப்படிங்கிற 3 ஆன்டிஜென்ட்டும் இருக்கும். அடுத்தது ஓ பிளட் குரூப், இவங்களோட ரத்த சிவப்பணுக்களில் இருக்கிற ஹெச் ஆன்டிஜென்ட் ஏவாவும் மாறாது பியாவும் மாறாது. வெறும் ஹெச் மட்டும் இருக்கிறதுனால 0 பிளட் குரூப். அதனால தான் இதை ஓ பிளட் குரூப்னு சொல்கிறாங்க. அடுத்து பிளட் குரூப்ஸில் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி ரத்த சிவப்பணுக்கள் மேலே ABH அப்படிங்கிற ஆன்டிஜென்ட் இருக்கோ அதே மாதிரி தான் RHD அப்படிங்கிற ஆன்டிஜென்ட்டும் உருவாகும். யாருக்கெல்லாம் RHD ஆன்டிஜென்ட் இருக்கோ அவங்களுக்கு பாசிட்டிவ், யாருக்கெல்லாம் RHD ஆன்டிஜென்ட் இல்லையோ அவங்களுக்கு நெகட்டிவ். நம்ம ரத்த சிவப்பணுக்கள் மேலே நிறைய ஆன்டிஜென்ட் இருந்தாலும் இந்த RHD ஆன்டிஜென்ட்டை வச்சு தான் பாசிட்டிவா நெகட்டிவான பிளட்டை பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஏ குரூப்பை எடுத்தா ஏ குரூப்ல யாருக்கெல்லாம் RBCல RHD ஆன்டிஜென்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஏ பாசிட்டிவ். ஏ ஆன்டிஜென்ட் கூட RHD ஆன்டிஜென்ட் இல்லாதவங்க ஏ நெகட்டிவ் பிளட் குரூப்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தாங்க, RHD இல்லைனா நெகட்டிவ், RHD இருந்தா பாசிட்டிவ். மற்ற பிளட் குரூப்ஸுக்கும் இதே முறை தான். அடுத்து எந்தெந்த பிளட் குரூப்காரங்க யாருக்கெல்லாம் அவங்களோட ரத்தத்தை டொனேட் பண்ணலான்னு பார்க்கலாம். முன்னாடியே பார்த்த மாதிரி ஏ பிளட் குரூப்காரங்க அவங்க கிட்ட ஏ ஆன்டிஜென்ட்டும் ஹெச் ஆன்டிஜென்ட்டும் இருக்கும். ஹெச்ங்கிறது காமனான ஆன்டிஜென்ட், இது எல்லா வகையான பிளட் குரூப்லையுமே இருக்கும். இவங்களோட ஏ பிளட் குரூப் ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு தகுந்த மாதிரி தான் உருவாயிருக்கும். இவங்க உடம்புல பி பிளட் குரூப் ரத்தத்தை செலுத்தினா உடம்புக்குள்ள தேவையில்லாத கிருமிகள் வந்ததா நினைச்சு அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்திகள் உடனே ரத்தத்தை கிளாட் பண்ணிடும். அதனால தான் அவங்க உடனே இறந்தும் போயிடுறாங்க. இதுதாங்க கான்செப்ட். ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்ல ஹெச் ஆன்டிஜென் மட்டும்தான் இருக்கும், RHD ஆன்டிஜென் இருக்காது. அதனால இந்த குரூப்பை தான் யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ரத்தத்தை எல்லாருக்குமே தரலாம். அதே மாதிரி ஏபி பாசிட்டிவ் பிளட்ல ABH RHD ஆன்டிஜென் இருக்கும். அதனால இவங்களை யூனிவர்சல் அக்செப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரோட ரத்தத்தையுமே வாங்கிக்கலாம். இதில் இருக்கிற சார்ட்ல யாருக்கு எந்த குரூப் செட் ஆகுதுன்னு பார்த்து யாருக்காவது பிளட் தேவைப்பட்டா அவங்களுக்கு டொனேட் பண்ணுங்க.
அடுத்து பாம்பே பிளட் குரூப். 1952 ஒய்எம் பெண்டே அப்படிங்கிற ஒரு டாக்டர் பாம்பேயில் ஒருத்தருக்கு ரத்தத்தை செக் பண்ணும்போது அவங்களுக்கு இதனால் வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்ச 8 வகையான பிளட் குரூப்புமே மேட்ச் ஆகலை. அப்போ தான் அந்த மனிதர்கிட்ட அவர் கண்டுபிடிச்ச புதிய பிளட் குரூப் தான் இந்த பாம்பே பிளட் குரூப். இது ரொம்பவுமே ரேரான பிளட் குரூப். 10 லட்சம் பேர்ல வெறும் 4 பேருக்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையிலேயே வெறும் 179 பேருக்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப் இருக்கு. இந்த குரூப் இருக்கிற மனிதர்கள் அதிகமா சவுத் ஆசியால தான் இருக்காங்க. இவங்களுக்கு பிளட் தேவைப்பட்டா வேற எந்த குரூப்புமே செட் ஆகாது. இதே பாம்பே பிளட் குரூப் மட்டும்தான் செட் ஆகும். மேக்சிமம் எந்த பிளட் பேங்க்லயுமே இந்த பிளட் ஸ்டாக் இருக்காது. இந்த பாம்பே பிளட் குரூப்ல இருக்கிற ரத்த சிவப்பணுக்கள்ல காமனா இருக்கிற ஹெச் ஆன்டிஜென்டே இருக்காது. இவங்க உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திகள்ல ஆன்டிஜென் ஏ பி ஹெச்சுக்கு எதிரான ஆன்டிபாடிஸா இருக்கும். அதனாலதான் மத்த பிளட் குரூப் இவங்களுக்கு செட் ஆகாது. ஆனா இவங்க பிளட் செல்ஸ்ல ஆர்ஹெச்டி ஆன்டிஜென்ட் இருக்கும். அப்படி இருந்தா அது பாம்பே பாசிட்டிவ் குரூப். ஆர்ஹெச்டி ஆன்டிஜென்ட் இல்லைனா அது பாம்பே நெகட்டிவ் குரூப். அடுத்து கோல்டன் பிளட். ஆனா இது பார்க்க கோல்டன் கலர்ல எல்லாம் இருக்காதுங்க, நார்மல் பிளட் மாதிரி தான் இருக்கும். இந்த பிளட் தான் உலகத்திலேயே ரேரஸ்டான பிளட் டைப். ஏன்னா உலகத்திலேயே வெறும் 43 பேருக்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ வெறும் 9 டோனர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இந்த கோல்டன் பிளட்டை 1961 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குரூப்ல ஹெச் ஆன்டிஜென்ட்டும் இருக்காது, பாசிட்டிவ் நெகட்டிவ் குறிக்கிற ஆர்ஹெச்டி ஆன்டிஜென்ட்டும் இருக்காது. இந்த பிளட்ல நார்மலா இருக்க வேண்டிய 61 ஆன்டிஜென்ட்டுமே இருக்காது. அதனால இதை ஹார்ஹெச்னல் பிளட் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு சேம் இதே பிளட் குரூப் தான் செட் ஆகும். ஆனா இந்த குரூப் இருக்கிறவங்க உலகத்துல யாருக்கு வேணாலும் பிளட்டை டொனேட் பண்ணலாம். சோ இட் இஸ் கால்டு கோல்டன் பிளட். பிளட்ல இவ்வளவு டைப் இருக்கு. இன்னும் பிளட் குரூப் செக் பண்ணாதவங்க பிளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்க வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் லாட்.